வீவர்ஸ், வெல்கம் டு கரண்டீஸ். இன்னைக்கு நாம பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ ரோஸ்ட். இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல பேபி பொட்டேட்டோஸ் 500 கிராம் எடுத்திருக்கேன். பேபி பொட்டேட்டோஸ் இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் பொட்டேட்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா அவிச்சிட்டு தோல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, இது மூணையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது சில்லி பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை 15 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா 1 டேபிள்ஸ்பூன் அரிசிமா, அடுத்ததா 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 1 டேபிள்ஸ்பூன் கடலைமா, இது மூணையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு, நல்லா கோட் ஆகி இருக்கு. அடுத்ததா இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடுத்ததா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது இதை எடுத்து கெச்சப்போடு சர்வ் பண்ணிக்கலாம்.